சட்டம் அனைவருக்கும் சமம் என்பதை உறுதி செய்ய வேண்டும். வழக்கறிஞர் ரகுநாத். சென்னை ராதாகிருஷ்ணன் சாலையில் உள்ள காவல்துறை தலைமை இயக்குநர் அலுவலகத்தில் வழக்கறிஞர் ரகுநாத் அவர்கள் குற்ற வழக்கு நிலுவையில் உள்ள அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு 110 நடவடிக்கை எடுக்கும்படி கோரிக்கை மனு அளித்தார். மாநில மனித உரிமை ஆணையத்தின் வழக்கறிஞர் சங்க தலைவர் நைனா முகமது அவர்கள் செய்தியாளர்களிடம் தற்போது நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கும் காரணத்தினால் தேர்தல் நடைமுறை அமலில் உள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் குற்ற பின்னணி உள்ள நபர்களிடம் கட்டாயமாக குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு 110 கீழ் நன்னடத்தை பிணைப்பத்திரம் எழுதி வாங்கிக் கொண்டு அவர்கள் மேலும் குற்றச்செயலில் ஈடுபடாமல் தடுப்பது பாராட்டுக்குரியது என்றும், ஆனால் அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மற்றும் செல்வாக்குமிக்க அரசியல்வாதிகள் கடந்த முறை நடைபெற்ற சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற தேர்தலில் தேர்தல் ஆணையத்திடம் தாக்கல் செய்த ஆணை உறுதிப்பத்திரத்தில் தெளிவாக அவர்கள் மீது எத்தனை வழக்கு நிலுவையில் உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளனர். அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு 110 நடவடிக்கை எடுக்காமல் ஒருதலைபட்சமாக தமிழ்நாடு காவல்துறை அதிகார துஷ்பிரயோகம் செய்து வருகிறது. மேலும் இதுகுறித்து அந்தந்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் கேட்டதற்கு மாவட்ட காவல்துறை தலைமை இயக்குநரான தங்களிடம் இருந்து எந்தவித உத்தரவும் அவர்களுக்கு தங்களிடம் இருந்து கிடைக்கப்பெறவில்லை என்று கூறுகின்றனர். ஆகையால் அரசியல் செல்வாக்கு இல்லாத சாமானியனிடம் தமிழ்நாடு காவல்துறை நன்னடத்தை புனைப்பத்திரம் எழுதி வாங்கும் போது அரசியல் செல்வாக்குமிக்க ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சியாளர்கள், அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களையும் அழைத்து முறையாக அவர்களிடம் நன்னடத்தை புனைப்பத்திரத்தை எழுது வாங்கி அவர்களை தேர்தல் சமயத்தில் எந்தவித குற்ற செயலிலும் ஈடுபடுவதை தடுக்கும்படியும், மேலும் சட்டம் அனைவருக்கும் சமம் என்பதை உறுதி செய்யும்படியும் கோரிக்கை மனு அளித்துள்ளோம் என்று தெரிவித்தார். வணக்கம். என் பேர் சஜத் நைனா முகமது. சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக இருக்கேன் மற்றும் மாநில மனித உரிமை ஆணையத்திலையும் வழக்கறிஞராக பணி செய்து வருகிறேன். நாங்கள் இப்போ வந்து டிஜிபியை பார்த்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கோம். அது என்ன கம்ப்ளைண்ட்னா, குற்றவியல் நடைமுறை சட்டம் 110 கீழ் தற்பொழுது பொதுமக்களாக உள்ள மக்களிடம் அற்ப வழக்குகள் என்று சொல்லக்கூடிய சிறு வழக்குகள் சம்பந்தமாக யாராவது ஒரு வழக்கோ இரண்டு வழக்கோ அல்லது மூன்று வழக்கோ இருந்தால் கூவி மூசா 110 படி காவல்துறை நன்னடத்தி விதியின்படி அவர்களிடம் பிணைப்பத்திரம் எழுதி வாங்குகின்றார்கள். இது வந்து ஒரு சாதாரண நடைமுறை தான். ஆனால் இது வந்து சாதாரண மக்கள், சாமானிய மக்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த மாதிரி நடைமுறை வந்து காவல்துறை வந்து செயல்படுத்துகிறாங்க. ஆனால் தற்பொழுது உள்ள ஆளுங்கட்சி மற்றும் எதிர்கட்சி உறுப்பினர்கள் மீது வந்து பல்வகையான சட்டமன்ற உறுப்பினர்கள் மீதும் மற்றும் அமைச்சர்கள் மீதும் பல்வகையான குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளது. அது வந்து அவங்களுடைய தேர்தல் முன்பு கொடுத்த தேர்தல் அஃபிடவிட்டில் வந்து அதை பற்றி அவங்க சொல்லியிருக்காங்க, தெளிவாக சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அவங்க மேலே வந்து இந்த குற்றவியல் நடைமுறை சட்டம் 110 எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்படுறது கிடையாது. அதனால் வந்து எப்படி சாமானிய மக்கள் மீது எப்படி பிணைப்பத்திரம் எழுதி வாங்குகிறாங்களோ, நன்னடத்தை பிணைப்பத்திரம் எழுதி வாங்குகிறாங்களோ, அதே மாதிரி அவங்க மேலேயும் வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டிஜிபி பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தோம். இங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். கம்ப்ளைண்ட் மேலே சரியான நடவடிக்கை நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க.